Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn, ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட யமஹாவோட ஃபாஸினா 120cc பைக் இருக்குது. இந்த பைக்கோட கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது இந்த பைக் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்களே வந்துடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்கூட்டர்லேயே வந்து ஏகப்பட்ட மாடல் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து டிஸ்க் டைப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல். அதே மாதிரி கலரும் சரி, ஏகப்பட்ட கலர் இருக்குது. பட் நம்ம வாங்கியிருக்கிறது வந்து மேட் ஃபினிஷிங் ப்ளூ. வண்டியோட அவுட்லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது நல்ல சாலிடாக குவாலிட்டியாக இருக்குது. 8.04 BHP ஆஸ்பர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் வந்து 10.3 NM. ஸோ வீல் ரெண்டுமே அலாய் வீல் தான், டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. BS6 Pass 2 ஹைப்ரிட். ஸோ இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் பார்க்குறப்ப 99 kg. டேங்கோட கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா 5.2 liter தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து யூனிட்ஸிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நமக்கு எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் நைட் டைமில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ லோ பீம் ஐபீம் இருக்கும். இது நைட் டைமில் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட் டைமில் நம்ம லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்ற டைமில் இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கன்சோல் தான். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டலைஸ்டாக இருக்கும். ஸோ இதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர் இருக்குது. ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், நமக்கு வந்து பெட்ரோல் இண்டிகேஷன் காட்டும், கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டியிருக்குன்றது காட்டும், ட்ரிப் ஒன் ட்ரிப் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து மைலேஜ் வந்து இதில் எவ்வளோன்றது காட்டும், ஆவரேஜ் மைலேஜ் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம வந்து இவ்வளோ பெட்ரோல் லிட்டர் நம்ம வச்சிருக்கோம்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்பீடில் போனீங்கன்னா நமக்கு இவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து இண்டிகேஷன் காட்டும். ஸோ நமக்கு டைம் காட்டும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி யமஹா ஆப்பில் வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த கன்சோலை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் வந்து நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணனா வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ அந்த ஒரு சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு எல்லா பைக்லையுமே எல்லா ஸ்கூட்டர்லையும் சரி இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருந்தது. ஸோ இதோட சுவிச்சஸ்ன்னு பார்க்குறப்ப லோ பீம் ஐ பீம் இன் லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டரு ஹாரனு. ஸோ அந்த பக்கம் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக் ஆஃப் அண்ட் ஆனு. ஸோ அதை பற்றி வந்து போக போக சொல்கிறேன். அண்ட் வந்து பவர் பட்டன் இருக்கும் அண்ட் லைட் பட்டன் இருக்கும். அண்ட் இதில் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்ஃப் தான், செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான். நமக்கு வந்து இதில் கிக்கர் கொடுக்க கிடையாது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்குறப்ப 145 mm கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட்னு பார்க்குறப்ப 780 mm. ஸோ சீட்டு கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ், ஸோ டிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு யூஎஸ்பி போர்ட் அது வந்து கொடுக்கல. அது வந்து பட் நாமளே தனியாக செட் பண்ணிக்கிற மாதிரி வேணும்னா நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி இவங்களே கொடுத்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். அண்ட் இந்த ஸ்கூட்டர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெல்மெட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த பொங்கல் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுனால நமக்கு ஒரு 3000 டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த ஸ்கூட்டர் வந்து எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ இதில் நமக்கு ஏர் க்ளோடு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹேண்டிலிங் பிடிச்சி வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 125cc செக்மெண்ட்டில் 99 kg கொடுக்குறது கண்டிப்பாக ரொம்ப ரேரான ஸ்கூட்டர் தான். அது கண்டிப்பாக அது இதுவாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே லைட் வெயிட்டாக ரொம்பவே ஸ்மூத்தாக வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பிரேக்கிங் சிஸ்டம் பார்க்குறப்ப இதில் வந்து நமக்கு யூபிஎஸ் கொடுத்துருக்காங்க, யூனிஃபைடு பிரேக் சிஸ்டம். ஸோ ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இதில் எந்த ஒரு வரியும் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து இதில் கிளிச்சு போடணும், நம்ம கியர் போடணுன்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ ஸ்மூத்தாக வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு சீட்டுமே சரி, உக்காந்து போகிறதுக்கு ஸ்மூத்தாக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லியிருந்தேன், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னதுன்னா, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ஆஃப் அண்ட் ஆன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன் பண்ணிட்டோன்னா இப்போ நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏதோ சிக்னலில் நிற்கிறோம் அப்படின்னா வந்து எங்கேயாச்சும் கொஞ்சம் டிராஃபிக்கான இடத்துல நிற்கிறோம் அப்படின்ற டைமில் நம்ம பைக்கு ஆஃப் பண்ணவே தேவையில்ல. அப்படியே ஒரு 10 seconds 15 seconds விட்டுங்கன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஸ்டாப் ஆகிடும். திருப்பி நம்ம அகெயின் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம சுவிட்ச் பட்டன் யூஸ் பண்ணவே தேவையில்ல. அந்த அதுவே ஆட்டோமேட்டிக்காக சும்மா நீங்கள் ஆக்சிலேட்டர் திருப்பினா போதும், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ ரொம்பவே பெட்டராக இருந்தது. இப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி யூசேஜ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும், பேட்டரி லைஃப் வந்து வந்து அதிகமாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சவுண்ட்
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப நம்ம 90 தான் போக முடியும், அதுக்குமே நம்மளால போக முடியாது. ஸோ ஷோரூமில் இவங்க கிளைம் பண்ண மைலேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 68 வரைக்கும் அது மைலேஜ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நாங்கள் யூசேஜ் பண்ண வரைக்கும் ஹைவேல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 60 அபோவ் கொடுக்குது. 60 அபோவ் மீன்ஸ் 60 கிட்ட வருது. பட் நம்ம லோக்கலில் போகிறோம், நம்ம டிராஃபிக்கான இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற டைமில் பார்த்தீங்கன்னா 50 to 50, ஸோ இவ்வளோ தான் கொடுக்குது. ஒரு சில விஷயம்லாம் சொன்னாங்க. ஸோ பைக் வந்து நம்ம எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் ஒரு சில இடத்துல நிறுத்தாமல் அப்படின்னு மூவிங்லேயே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 60 அபோவ் தான் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுற ஸ்பீடு இருக்குல்ல, எந்த ஸ்பீடில் போதோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதோட மைலேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைவேல போகிறப்போ ஒரு 40-50 போகிறப்போ மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி காட்டும். நம்ம கம்மியாக ஒரு 20-30 போகிறப்ப பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிற மாதிரி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காட்டும். ஸோ இந்த ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர் வந்து எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் சம்டைம்ஸ் மட்டும் இண்டிகேஷன் வந்து கொஞ்சம் ராங்காக காட்டுற மாதிரி இருந்தது. பட் அது அந்த அளவில் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ இந்த பைக்கோட ஓனர் இவன் தான். சொல்லு மச்சா, அந்த பைக் வாங்கி எத்தனை நாள் ஆகுது, இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக இந்த பைக் வாங்கி 5 days ஆகுது. எம்ஆர் ஷோரூம் தான் எடுத்தது. டோட்டலாக காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,16,000 ப்ளஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. மெயினாக இந்த பைக் எடுத்ததுக்கு காரணம் மைலேஜ் ப்ளஸ் ஃபேமிலி, எங்கள் வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்காக தான் மெயினாக வாங்கினது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மைலேஜ் வந்து அரௌண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 52 மேலே வருது இந்த சிட்டி சைட். நீங்கள் இன்கேஸ் லாங் ட்ரைவ் போனீங்கன்னா ஒரு 60-65 எதிர்பார்க்கலாம். பட் ஏஆர்ஐ சர்டிஃபைட் படி இது ஒரு 68 வருதுன்னு சொல்கிறாங்க எம்ஆர் ஷோரூமில். பட் அது நமக்கு தெரியாது. பட் ஐ கேன் டெல் 50 கொடுக்குது, லோக்கலில் 50 தருது. ஹைவேல போனால் 55 மேலே எதிர்பார்க்கலாம், மேலே வரும். ஸோ பெட்ரோல் ஃபுல்லாக 5.2 liter கெப்பாசிட்டி. நான் ஃபுல்லாக டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கன்சோல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 52 கிட்ட வருது. சரி, இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் வந்து ஏதாவது ட்ராபேக்ஸ் சொல்லலாம், என்ன சொல்லலாம்? ட்ராபேக்னு சொன்னீங்கன்னா இது நீங்கள் வந்து டாப் ஸ்பீடெல்லாம் அதிகமாக போக முடியாது. ஒரு 80-90 போகலாம். 100 நல்ல டியோ பைக் மாதிரி எழுதிட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கான வண்டியில் இது ஜஸ்ட் முழுக்க முழுக்க ஃபேமிலி. ஸோ லேடிஸ்க்கு இதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ஸ்கூட்டர் வந்து நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் டு பை தான் சொல்லுவேன். பட் அது ஒரு சில பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. நாம் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நமக்கு தேவைப்படும். பட் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சேர்ந்து நம்ம இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கலாம். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இந்த ஸ்கூட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எப்பயுமே என்னென்ன இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.